திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக இரண்டாவது முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நேரில் சந்தித்து வாழ்த்து கூறுவதற்காக வருகை தந்தோம். இன்றைக்கு நம்முடைய நாட்டில் ஒன்றியத்தில் ஆளுகிற கட்சி பாரதிய ஜனதா கட்சி, அதாவது ஆர்எஸ்எஸ் இயக்கத்தினுடைய கரமாக செயற்படக்கூடிய கட்சி, நாட்டின் ஒற்றுமை ஒருமைப்பாட்டிற்கு எதிராக, மதச்சார்பின்மை கொள்கைக்கு எதிராக, அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக மத கலவரங்களை தூண்டி தங்களுடைய குறுகிய அரசியல் ஆதாயத்தை பெறுவதற்காக மக்களை மோதவிட்டு நாட்டில் ஒரு கலவரத்தை உருவாக்கக்கூடிய ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதை எதிர்த்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரும் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியினுடைய தலைவருமான மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அரசியல் ரீதியாக கொள்கை ரீதியாக மிக கடுமையான போராட்டத்தை நடத்தி கொண்டிருப்பதோடு மாநில உரிமைகள், மாநில நலன்கள், மாநில மக்களுடைய நலன், மாநில வளர்ச்சி இவைகளுக்காகவும் அரும்பாடுபட்டு கொண்டிருப்பதை வாழ்த்தி, அவர் இரண்டாவது முறையாக தலைவர் பொறுப்பை ஒரு மனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டு பொறுப்பை ஏற்றிருக்கிறார். அவர் மிகச்சிறப்பாக பணியாற்ற பன்னெடுங்கால நோய் நெடுவின்றி தமிழக மக்களுக்கும் நாட்டுக்கும் சிறப்பாக பணியாற்ற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம்.